விரைவுச் செய்திகள். நாமக்கல்லில் எனக்கு வேண்டாம் போதைப் பொருள்கள் என்பதை வலியுறுத்தி மாவட்ட காவல்துறை மற்றும் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீங்குகள் குறித்து அப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த தொடர் ஓட்டத்தில் 12 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 2 கிலோமீட்டர் தூரமும் 12 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 3 கிலோமீட்டர் தூரமும் பொதுப்பிரிவில் 5 கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு 5000 ரூபாயும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களுக்கு 3500 ரூபாயும் மூன்றாம் இடம் பிடித்தவர்களுக்கு 200 ரூபாயும் சான்றிதழ்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலைச்செல்வன் வழங்கினார். சென்னை புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் பப்பாசி சங்கம் சார்பில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக கண்காட்சி இந்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கியது. 1000க்கும் மேற்பட்ட அரங்குகளில் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. தினமும் உரையரங்குகளும் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 17 நாட்களாக நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. நிறைவு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் கலந்து கொண்டு பதிப்பாளர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறார். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு நடத்தப்படுகிறது. வழக்கமாக மெரினா கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகே அணிவகுப்பு நடைபெறும். இந்த ஆண்டு அங்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக உழைப்பாளர் சிலை அருகே அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. இதற்காக இன்று முப்படை வீரர்கள், தேசிய மாணவர் படையினர், காவல்துறையினர் மற்றும் கலை நிகழ்ச்சி குழுவினர் ஒத்திகையில் பங்கேற்றனர். குடியரசு தின விடுமுறையை முன்னிட்டு சென்னை தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் மற்றும் நெல்லைக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை ரயில் வரும் 26ஆம் தேதி இரவு 9 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். மறுமார்க்கத்தில் அங்கிருந்து ஜனவரி 27ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு புறப்படும். நாகர்கோவில் சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து 25ஆம் தேதி இரவு 10:20 மணிக்கு புறப்படும். மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து 26ஆம் தேதி மாலை 4:15 மணிக்கு இந்த ரயில் புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு கட்டண ரயிலாக இந்த இரு ரயில்களும் இயக்கப்படும். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் காலையில் தங்கச்சப்பரத்திலும் மாலையில் தங்க மயில் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அருள்வாலிக்கிறார். 31ஆம் தேதி செவ்வாய் அன்று இரவு தெப்ப மைய மண்டபத்தில் பக்தி உலாவிற்கு பின் சுவாமி தெப்பத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது.